வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் வரப்போகிற வாரத்தில் நெக்ஸ்ட் வீக், அதாவது மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட்டு என்ன, எப்படி போகும், எப்படி ரியாக்ட் பண்ணும், கீழே எவ்வளோ தூரம் வரும், மேலே எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. அதில் டெய்லி மார்க்கெட் லைவ் அப்டேட்டு ப்ளஸ் ஃப்ரீ கால்ஸ் டிப்ஸு கொடுப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட்டு, ஒன் டேயில் வச்சுருக்கேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அதாவது ஒரு ஆல் டைம் ஹை இங்கே ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுலேருந்து தொடர்ந்து ஒரு ஸ்விங் லோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தொடர்ந்து ஃபாலோ விழுந்திருக்கு. இதில் இடையிலேயே ஒரு ரெக்கவரிலாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் உங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ இதுலேயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு மேஜராக ஒரு ரெக்கவரின்னு சொல்லலாம். இதை போயிருக்கு, அதுக்கப்புறம் திரும்பவும் கீழே வந்திருக்கு, அப்புறம் அவங்க மேலே போயிருக்கு, அப்புறம் கீழே வந்திருக்கு. பாருங்கள் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு இந்த ஆல்டைம் ஹைலேருந்து ஒரு லைன் வரைஞ்சோம்னா, ஆல்டைம் ஹைலேருந்து ஒரு மூணாவது ஸ்விங் எடுத்து ஒரு லைன் வரைஞ்சிட்டோம்னா, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா இப்படி தான் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு இப்படி வந்திருக்கு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, இப்படி இப்படி போயிட்டு இப்படி போய் முட்டியிருக்கு, அப்புறம் கீழே வந்திருக்கு, திரும்ப போய் இங்கே முட்டணும் இந்த லைனில், சரிங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த லைனுக்கு மேலே போய், இப்போ போகிறது இந்த லைனில் போய் முட்டி இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஒன் டேயில் வச்சுதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக அப்பு போகணும் போது எதிர்பார்க்க முடியும். அது இனிஷியலாக டார்கெட் வந்து 18,250 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? இனிஷியல் டார்கெட்டு. அதுக்கப்புறம் அந்த லெவலில் கடந்ததுன்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்விங் ஹை இந்த லெவலில் கடக்கிறதுக்கு பார்ப்போம், சரிங்களா? வீக்லி அனலைஸ்க்காக சொல்கிறதுனா, வீக்லியில் எவ்வளோ தூரம் நமக்கு மூவ்மெண்ட்டு நிஃப்டியில் இருக்கும்னா, ஒரு 300-500 பாயிண்ட்ஸ் வரலையும் இருக்கும் இப்போ நார்மல் டேஸில். இந்தமாரி ஏதாவது ஈவெண்ட் இருந்ததுன்னா அந்த வீக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம மண்டே என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். மண்டே வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, உங்களுக்கு கேப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகணும். எந்த இடத்துலன்னா மார்க்கெட் வந்து 17,900 மேலே, 17,900 மேலே ஒன் டேயில் க்ளோஸ் கொடுத்ததுன்னா ஒன் டே கிராஃபில் நம்ம ஃபர்தராக அப்புமோ எதிர்பார்க்கலாம். அந்த அப்புமோ வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் வரலையும் கண்டிப்பாக போகும், சரிங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம வச்சு தான் பார்க்கணும். இதில் இப்படி வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு மண்டேவே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வரலையும் போகணும்னா 18,050 வரலையும் இருக்குது மண்டேக்கு டார்கெட்டு. சப்போஸ் டியூஸ்டே போச்சுன்னா உங்களுக்கு, எவ்வளோ வருது அப்ராக்சிமேட்டாக அதே தான் வருது, 18,020 அந்த ரேஞ்சில் இருக்குது. நமக்கு இந்த லைனுக்கு மேலே என்றைக்கு க்ளோஸ் ஆகுதோ அன்னையிலேருந்து அப்போ மூணு கணக்கு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த இடத்துல மார்க்கெட் மூட்டிட்டு ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் தான் எடுக்க பார்ப்போம். அப்படி டைரெக்டாக அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம திரும்ப இதை சப்போர்ட்டிவாக மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் திரும்ப இப்படி வளைஞ்சி இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போக பார்ப்போம், அவ்வளோதான் நடக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ அப்பு மூவ் டார்கெட்டு என்னவாக இருக்கும் வர வீக்லன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இது வரலையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 18,050 வரலையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது வரப்போகிற வாரத்தில். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அது ஃபர்தர் மூவ் வந்து 18,250 அழைச்சிட்டு போகலாம். 300 வரலையும் போகும் வரப்போகிற வாரத்தில்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் மூவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ இந்த இந்த வாரத்தில் வந்து லோ வந்து ஒரு சப்போர்ட்னு வச்சிங்களா, அதை வீக்லியில் வச்சு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். வீக்லியில் மாற்றிக்கிறேண்ணா. இந்த வாரத்தில் இந்த லோ வந்திருக்குல்ல, இந்த லோ இதை தாண்டா ஃபர்தர் ஃபால் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ எல்லா வீடியோவிலும் ஏதோ சொல்லிகிட்ருக்கேன். அந்த லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,350 அது கீழே வந்தால் உங்களுக்கு ஃபர்தராக ஃபால் வரும். இப்போ மாற்றிக்கலாம் ஒன்றே. அது வரையும் இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் கீழே முட்டிச்சு, அதுக்கப்புறம் மேலே முட்டுறதுக்கு தான் அதிக வழி பார்ப்பாங்க. சப்போஸ் மார்க்கெட் இதுலேருந்தே திரும்பிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்த லோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 17,600 வச்சுங்க. அதுதான் மொதல் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த வாரத்தில் ஃபஸ்ட் சப்போர்ட் அது தான் இருக்கும். அதை தாண்டிச்சுன்னா அதுக்கு முந்தின நாள் வந்த லோ இருக்குது பாருங்கள், 17,450 அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை தாண்டிச்சுன்னா அப்புறம் லோ, இந்த ஸ்விங்கோட லோவே 17,350. இதுவே தான் உங்களுக்கு இந்த இன்னர் இந்த சேனலுக்குள்ளே இருக்கிற வழியும் மார்க்கெட்டு இது தான். உங்களுக்கு இந்த சேனலை தாண்டி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் போகும். இந்த சேனலை தாண்டி ஒன்று கீழே வரணும், இல்லாட்டினா மேலே போகணும், ரெண்டில் ஒன்று நடக்கணும். ஸோ வரும் வாரத்தில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது தான் உங்களுக்கு வரும் வாரத்தில் வந்து நமக்கு இந்த சேனலுக்குள்ளே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. சப்போஸ் என்ன தான் நடந்தாலும் நம்மளுடைய அப்பு அண்ட் டவுன் எவ்வளோ இருக்கும்னா இந்த டவுனு இந்த அளவுக்கு ஒரு கிராஃப் ஃபார்ம் ஆகுமா, ஆகாது. சப்போஸ் சொல்கிறேன் அதனால் 17,300 18,050 இருக்குது. ஸோ அவ்வளோ பாயிண்ட் ஒரே வாரத்தில் வராது சொல்கிறேன். சப்போஸ் நம்ம ஓப்பனிங் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து குளோபலை வச்சு மண்டே ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகிறத வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். மண்டேக்கு போடுற வீடியோவில் அதில் இன்னும் ஒரு கிளாரிட்டியாக நம்ம பார்த்துக்கலாம். அது வரலையும் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டு இந்த லைனில் மேலே முட்டுறதுக்கு தான் பார்க்கும். அதை முட்டுச்சுன்னா அதுலேருந்து கீழே வரதுக்கு பார்க்கும் திரும்ப. அது முட்டிட்டு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சின்னா மேலே போயிடும். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு நிஃப்டியில் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போய் பார்க்கும். பேங்க் நிஃப்டிலையும் இதே ட்ரெண்ட் லைன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோவில் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதை நாளைக்கு பார்ப்போம்னு சரிங்களா. இதில் நான் ஃபிபொனாச்சி அந்த டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு வரைஞ்சிருக்கேன் அதில். இது வந்து ஒன் டேயில் இருக்குது இப்போதைக்கு. இது வீக்லியில் வச்சால் தான் நான் வரைஞ்சேன், வீக்லியில் வச்சு தான் வரைஞ்சேன். அதாவது ஃபிபொனாச்சி எதுக்கு அங்க வரைஞ்சிருக்கேன்னா இப்போ நான் வீக்லியில் வச்சு வரைஞ்சதுனால வீக்லியில் வச்சு மாற்றிருக்கோம் டைம் ஃப்ரேமை. நான் வரைஞ்ச இடம் பார்த்திங்கன்னா இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் வரைஞ்சிருக்கேன். அதுலேருந்து மார்க்கெட் இப்போ எவ்வளோ கரெக்ஷன் கொடுத்துருக்குங்கிறத நம்ம ஃபிபொனாச்சி சீரியஸில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிபொனாச்சி சீரியஸில் 0.35 வந்து இந்த இடம் இருக்கு பாருங்கள், 0.382 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,660 பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓ, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் தான் வச்சுருக்கோமோ. நான் இதில் பார்த்தேன் ஃபஸ்ட் நிஃப்டியில் பார்த்துட்டு வந்துட்டோமோ. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியில் ஓகே. ஒரே கன்ஃபியூஷன். 39,620 ரேஞ்ச் வரையும் இப்போ வந்துட்டு மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன் தான். இதுக்கும் அதே ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு. இப்போ நம்ம வீக்லியில் இருக்கிறத இப்போ வந்து ஒன் டேக்கு மாற்றிக்கலாம். சப்போஸ் ஃபால் விழுந்ததுன்னா உங்களுக்கு இந்த தூரம் ஞாபகம் வச்சிங்க 0.5 வரையும் வரும். 38,250 வரையும் உங்களுக்கு ஃபால் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழே வந்ததுன்னா.
மேலே போச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் எவ்வளவு, இந்த ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட்டு. அதை நம்ம வந்து ஒன் டேயில் வச்சு பார்த்துக்கலாம். வீடியோ வீக்லி அனலைஸுங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக போகுது, பொறுமையாக பாருங்கள். இது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதுவும் ஒரு லெவல் சொல்கிறேன், 41,850, 41,900 வச்சுங்க. 41,900 மேலே மார்க்கெட் ஒன் டேயில் க்ளோஸ் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகும் மார்க்கெட். இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு 42,800 வரலையும் இருக்குது, திங்கக்கிழமையே போச்சுன்னா. சரிங்களா, இப்போ வந்து 41,900 மேலே க்ளோஸ் வச்சா 42,800 வரலையும் இருக்குது உங்களுக்கு டார்கெட்டு. அதுலேருந்து மார்க்கெட்டு ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் கீழே வந்துட்டு தான் மேலே திரும்ப மேலே போகணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே ஒரு வேளை க்ளோஸை வச்சிச்சின்னா ஃபர்தராக திரும்ப வந்து நமக்கு 43,500 வரலையும் போகும். சரிங்களா, ஓகே. லோ மோ வந்து இதே தான் உங்களுக்கு இந்த ஃபிபனாக்கி இதில் வந்து இப்போ மேலே க்ளோஸ் வச்சுருக்கு, 0.236 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு ஒன் டேயில். அது எத்தியா பாருங்க, தெரியுது க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் வரலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு 44,000 பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் நமக்கு ஃபிபனாக்கி சீரியஸ் சொல்லுது. அதான் ஏற்கனவே வந்து ஆல் டைம் ஹை கூட அதுதான், அதையும் தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போச்சுன்னா அடுத்த டார்கெட் 44,000 மேலே தான். சரிங்களா, கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ஃபிபனாக்கி சீரியஸ் பிரகாரம் 39,620 இங்கே இருக்கு பாருங்க, 39,620 அந்த லைனை தான் திரும்ப வரும். அதை தாண்டிச்சுன்னா தான் அடுத்த லெவல் உங்களுக்கு 38,200 சொல்லியிருக்கேன். அது கீழே உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு, நான் எனக்கு தெரிஞ்ச வரலையும் இனிமேல் கீழே வராதுன்னு நினைக்கிறேன். அது மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிபனாக்கியை அழிச்சிடுறோம். அப்போ நான் இதுலேயும் அதே மூலம் அந்த எப்படி நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. அவ்வளோக்கும் எதுக்கும் வரஞ்சிட்டோம்னா இப்படி வர்றது இல்லை, உங்களுக்கு இப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட். இப்போ பாருங்கள் இப்படி போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ உங்களுக்கு அடுத்த ஃபர்தர் டார்கெட் பார்த்தீங்கன்னா இது தான். ஒவ்வொரு டைமாக மேலே போயிட்டு அங்கே முட்டிட்டு வந்ததுன்னா இது தான் கீழே வந்தால் அடுத்த டார்கெட்டு. அது வந்து மேபி இடையிலே ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு போவோம், அது அப்பப்போ பார்த்துக்கலாம். அதை நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து 41,900, செகண்ட் வந்து 40, அந்த இது சொன்னேன்னே அது எவ்வளோ இருக்குது பார்த்துங்க, திரும்ப மறந்து போச்சு எனக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் முட்டும்போது என்ன வருதோ அதுதான், 42,500 வருது. ஒவ்வொரு நாளும் தள்ள தள்ள அது வந்து லைன் வந்து ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த டாப் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த போய் முட்டா முட்டா ஒவ்வொரு நாளும் அந்த லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு இது 42,800 இருந்ததுன்னா அடுத்த நாள் ஒரு 100-200 குறையும், குறைஞ்சி குறைஞ்சிட்டே அப்படியே வரும். ஓகே, அது என்றைக்கு போயிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ, அதுக்கு மேலே போய் என்றைக்கு க்ளோஸ் ஆகுதோ அன்னையிலேருந்து மேலே மூவ்மெண்ட் வச்சுக்கலாம். அதில் போய் முட்டி மேலே போக முடியலன்னா அப்புறம் திரும்ப மார்க்கெட் கரெக்ஷன் எடுத்து கீழே தான் வரும். சரிங்களா, ஸோ நம்ம வீக்லி அனலைஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் நான் பார்த்த வரலையும் ஒன்றும் கிடையாது, இது வரலையும் இன்னும் ஒன்றும் மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயும் கிடையாது. மேஜராக இருந்தால் தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணோம், அப்படி இல்லைன்னா இன்னும் அவங்க வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னு அர்த்தமாகுது மக்கள். நான் கடைசியாக பார்த்த வரலையும் ஒன்றும் இல்லை, இப்போ அது அப்டேட் ஆயிருக்கான்னு நான் பார்த்துக்குறேன். ஒரு டைம் காமிச்சிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாருங்கள் இதில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 18,000 வந்து ஏதோ ஓரளவு இருக்குது, 120,000 கான்ட்ராக்ட் இருக்குது 18,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எதுவும் கிடையாது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 110,000. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னா 17,700 இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துங்க. இங்கே தான் ஓரளவு
ஒரு சொல்லிக்க முடியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, பேங்க் நிஃப்டிலையும் ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே, அதே மாதிரி தான் இருக்குது பேங்க் நிஃப்டிலையும். சொல்லிக்கும்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே திங்கக்கிழமையிலேருந்து தான் ரைட் பண்ண ஆரம்பிப்பாங்க, பார்த்துக்கலாம். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் லட்சத்துக்கு மேலே எங்கேயுமே கிடையாது. லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் அட்லீஸ்ட் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேயும் பாருங்கள், ஒன்றும் கிடையாது மேஜராக. ஸோ இன்னும் மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பாருங்கள், இங்கே 10 லட்சம் இருக்குது, இந்த பக்கம் 9 லட்சம் இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து மார்க்கெட்டு என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் பண்ணில் இருக்க தான் பார்க்கும். இதில் இருக்கிற மாதிரி தான் நெஃப்டிலையும் இருந்தது. அதில் வந்து டோட்டலாக நம்ம பார்க்கல, அதையும் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடும். அதுவும் ஈக்குவலாக தான் இருந்தது. ஸோ ஈக்குவலாக இருந்தாலே என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு மார்க்கெட்டு எந்த பக்கமும் போகாது, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் இருக்குது, இங்கே வந்து 13 லட்சம் இருக்குது, 13.5 இருக்குது. ஸோ என்ன ஆகிருக்குன்னா, உங்களுக்கு இந்த இதில் 1 லட்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு கால் சைடு போகாது, புட் சைடு போகும் புட் சைடு போகாது அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருந்ததுன்னா நிச்சயமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends. Thank you for watching.